இயற்கை வாழ்வியல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீப காலமாக இருதயம் சார்ந்த பிரச்சனைகளால் பலரும் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். இருதயம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான உணவு பழக்கம், கட்டுப்பாடு இல்லாத இரத்த அழுத்தம், அதிக உடலெடை மற்றும் மன அழுத்தம் பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் இரத்த குழாயில் கொடுப்புகள் படிந்து அடைப்பு ஏற்படுவது தான் காரணம். இப்படி இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுத்தினால் மாரடைப்பு, இருதய வாழ்வு சுருக்கம் என பல நோய்களுக்கு நம்ம தாக்கப்பட்டு விடுவோம். இப்படி கன நேரத்தில் நம்ம உயிரை பறிக்கக்கூடிய இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வாழ்க்கை முறையிலேயே பல உணவுகளை வைத்து இந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்க முடியும். ஒன்று, மீன். அசைவ உணவுகளில் மிக முக்கியமான உணவு மீன். மீன்களில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே இருக்கிறது. இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைட் எனும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைத்து இருதய குழாய் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது. மீன்களில் பார்த்தீங்கன்னா சால்மன், மத்தி, காணாங்கெழுத்தி போன்ற மீன்களில் ஒமேகா 3 அமிலங்கள் அதிகமாகவே இருக்கிறது. இது போன்ற மீன்களை எடுத்துகிட்டு வரும்போது இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது. 2, பூண்டு. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசேல் எனும் வேதிப்பொருள் ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் கரைத்து வெளியேற்றும் ஆற்றல் கொண்டது மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தல் கொண்டும் ஆற்றல் இந்த பூண்டுக்கு உண்டு. இதன் மூலமாக இருதயத்தின் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவி செய்கிறது. தினசரி சமைக்கும் உணவுகளில் பூண்டினை அதிகமாக சேர்த்துட்டு வர இருதயம் சார்ந்த பிரச்சனை வராமல் பாதுகாக்க முடியும். இது போல ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திப்போம்.